இயேசு கிறிஸ்துவின் நிதான திருப்பெயரினாலே எனது அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். 33வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்கின்றேன். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தரே இந்த உலகத்தை படைத்து ஆளுகை செய்கின்றவராக இருக்கின்றார். அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் எப்பொழுதும் பாதுகாக்கப்படுகிறார்கள். எப்பொழுதும் ஆண்டவர் அவர்களை வழிநடத்துகிறவராக இருக்கின்றார். எனவே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாகிய ஒவ்வொருவரும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 33வது சங்கீதம் நமக்கு நினைப்பூட்டுகிறதாக இருக்கின்றது. 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் படைக்கின்றவராக இருக்கின்ற வானங்களை சமுத்திரங்களை தமது சுவாசத்தினாலே சர்வ சேனையையும் உருவாக்கி ஆண்டவர் இந்த உலகத்தை இந்த பூமியை தம்முடைய காருண்யத்தினாலே நிரப்பி இருக்கின்றார். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். எனவே அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் வானத்திலிருந்து மனு புத்திரரையும் பூமியில் இருக்கிற எல்லா குடிகளையும் கண்ணோக்கி அவர்களுடைய இருதயங்களையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் கவனித்துக் கொண்டே இருக்கின்றவராக இருக்கின்றார். ராஜா தன்னுடைய பலத்தையும் தன்னை காப்பதற்கு இருக்கின்ற சேனைகளையும் நம்பும் பொழுது அவன் பாதுகாக்கப்பட மாட்டான். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கின்ற அவருக்கு பயந்து அவரை நம்பியிருக்கின்ற ஆத்துமாக்களை ஆண்டவர் எல்லாவிதமான மரணத்திற்கும் விலக்கி காக்கின்றவராக இருக்கிறார். அவரே அவர்களுக்கு அடைக்கலமாய் துணையாய் கேடகமாக இருந்து எல்லாவிதமான நெருக்கத்திலும் ஆண்டவர் அவர்களை விடுவித்து அவர்களை மகிழ்ச்சியினாலே நிரப்புகின்றவராக இருக்கின்றார். எனவே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களே, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்களே, நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். 3 வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகின்றார், நீதிமான்களே களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகுதியாக இருக்கின்றது. சுரமண்டலத்தினாலும் 10 நரம்பு வீணைகளினாலும் ஆண்டவருக்கு புதுப்பாட்டை பாடி துதியுங்கள். அவர் படைத்த தெய்வம் மாத்திரமல்ல, அதை ஆளுகை செய்கின்றவராக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி அவருடைய படைப்பின் ஆளுகையின் மேன்மையை வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆளுகை செய்கின்ற ஆண்டவருடைய கரத்திலே படைப்புகளாகி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புவிப்போமா? எங்களை படைத்து எங்களை ஆளுகை செய்து வழிநடத்துகின்ற நல்ல ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்கள் மீது எப்பொழுதும் நோக்கமாயிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மையே எப்பொழுதும் அண்டிக்கொண்டு உமக்கு பயந்து நாங்கள் உம்மை துதித்துக் கொண்டே இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. Have a nice day.